கமல் பிறந்தா இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எனக்கு கல்யாணம் பண்ண லேட்டா. நான் கல்யாணம் பண்ணாம ஓடி போயிருப்பேன். ஒரு நாலஞ்சு வயசுல அவனுக்கு நான் தான் அம்மான்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். எங்க மாமியாரும் சரி அப்படியே நினைச்சுன்னு போட்டோம். சின்ன வயசுல வந்து இந்திரா காந்தி அம்மையார வந்து கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களா நீங்க? ஏன் ஒரு இந்திரா காந்தி கணவனா நான் இருக்க கூடாது? ஐயா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பொருத்தமான ஜோடி நீங்க நினைக்கிறீங்க? நான் பொருத்தமே இல்லை அவரு நிஜமாவே. மூணு பொண்கள் எனக்கு அது கொடுத்து வச்சவனா, எந்த அம்பிஷனும் கிடையாது அவளுக்கு. அது மணியான ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சாரு. அப்படின்னா நம்புங்க நம்மட்டப்போம். இந்த பாட்டு பாடி அவருக்கு நினைவு கொண்டா நான் இங்கே அழுதுண்டே பாடி காமிப்பேன். அது பாடி பாடி 21 நாளில் அவரை நினைவு இது பண்ணது சுவாசியா. இவர் தொட்டு கூட பார்த்ததில்லை. சந்திரஹாசன் தான் என் குழந்தையெல்லாம் வளர்த்தாரு. ஹி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு பங்களாவில் இருக்கணுங்கிற தேவையில்லை, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருடைய இதில் பங்களாவிலையோ இருக்கும். நீ என்ன வச்சிருக்கேன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்லியே எல்லாரையும் ஏமாத்தி பழகினவன். 93 வயசு தான் ஆகுது. இன்னும் ரொம்ப முடிஞ்சு போச்சு பொய் சொல்ற. 94 விகடன் நியூஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம். இந்த சிறப்பான நேர்காணலில் இன்னைக்கு என் கூட மதிப்பிற்குரிய சாருகாசன் ஐயா அவர்கள் மற்றும் கோமலவல்லி அம்மா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். 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 யங் கப்புல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க தான் எங்கன்னு சொல்றீங்க, ஊரே சொல்லுது. நீங்க என்ன, நீங்க இப்ப பாருங்க, நீங்க என்னென்ன பண்ண போறீங்க பாருங்க இந்த இன்டர்வியூல. ஐயா, முதல் எடுத்த 93 வயசு தான் ஆகுது. இன்னும் ரொம்ப முடிஞ்சு போச்சு பொய் சொல்ற. 94. எங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ஒரு ஒரு 70+ இயர்ஸ் இருக்குமா? 69 வா. ஐயாவோட வயசு, நாங்க அம்மாவோட வயசு என்ன? I'm 89. கேட்கறதாகட்டும் பார்க்கறதாகட்டும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த எனர்ஜி லெவல் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்குது. அதான் வயசை டக்குன்னு சொன்னால் யாரையுமே நம்ப மாட்டாங்க இந்த ஏஜ் அப்படின்னு. ஸோ இதை இதை கேரி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதோட கலையை சொல்ல முடியுமா மக்களுக்கு? அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லாட்டு, இது அதாவது தன் நமக்கு வயசாக அடிச்சுங்கிறத மறந்துட்டா போதும். அதை தவிர ஒன்றுமே தேவையில்லை. நான் இளம் வயதில் அவ்வளவு மூளை சரியாக கூட வேலை செய்யாது, அப்படித்தான் இருந்தேன். இப்போ இருக்கிறது இந்த வளர்ச்சி, அப்போ சமூக வளர்ச்சி அவங்க கூட இருந்ததுனால கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கேன். அப்படிய ஒரிஜினலாக பெரிய மூளைன்னு சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் படித்து சுமாராக படித்து அப்புறம் வந்து வக்கீலாக வந்து சுமாராக படித்து ஏன்னா அப்போல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர் தான் நிறைய மார்க் வாங்குவாங்க. வக்கீலுக்கு போகிறான்னாலே மார்க்கு கம்மின்னு அர்த்தம். ஆனால் வக்கீலாக வந்த அப்புறம் சம்பாதிக்கிறது கெட்டிக்காரத்தனத்தில் சம்பாதிக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தா என்னுடைய பரம்பரை பூரா எல்லாரும் வக்கீல். சொந்தக்காரர் தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், இந்தியா அட்டர்னி ஜெனரல் சொந்தக்காரர் அவர் வக்கீல். அதனால அப்படியே இருந்த புராசரன்னா இங்கே ரிலேஷன் தான். அதனால அந்த வக்கீல் இதுலேயே வந்துட்டதுனால அந்த கோர்ட்டில் பேசுறது மட்டும் நல்லா பேசிடுவோம், வெளியே வந்தால் சரியா வராது பேச. அப்படியா? ஆமாம். ஆக்சுவலி மற்றவரோட பேசும்போது நம்ம ஒழுங்காக பேசுகிறோமாங்கிற ஒரு சந்தேகமே வரும் அடிக்கடி. எனக்கு அது சரியாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமான்னு கூடியவரை உண்மை பேசணுங்கிற ஒரு முயற்சி என்னுடைய லைஃப்பில் உண்டு. சாதாரண ஃப்ராங்க்னஸ் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோட், பட் அப்போ நானே எனக்கே கோவம் வரும். இவ்வளோ இருக்காதீங்க, கொஞ்சம் பூசி மொழினாப்புல சொல்லுங்க. ரொம்ப ஃப்ராங்க். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த படவை நல்லா இருக்கா நன்னா இல்லையே சொல்லுவாங்க. இல்லை, அவங்க சொல்றது தப்பு. நான் சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்லியே எல்லாரையும் ஏமாத்தி பழகினவன். அதுக்கப்புறம் வந்தது இந்த சினிமாவுக்கு வர்ற நேரத்துல எதுக்கு இவ்வளவு பொய் சொல்லணும்னு. வக்கீலா இருக்கும்போது சொல்லித்தான் ஆகணும், நம்பிக்கையே இல்லை. நம்ம பேசுறதுல நமக்கே நம்பிக்கை இல்லாம நம்ம சொல்லி ஆகணும். அதை வந்து 30 வருஷம் அதை முடிச்சுட்டு வரும்போது
சரி இன்னுமே அதை குறைச்சிருவோம் அப்படின்னு உண்மை பேச ஆரம்பிச்சேன். அவ்வளவுதானே உரிய என்னுடைய யோக்கியதை இல்லை 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 எனக்கு நாங்கள் தனியாக பேசும்போது பொய்கள் வராது. எனக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே மாறிச்சு அவங்ககிட்டையும் எதிர்பார்க்கல. ஆனால் நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்க தான் பழைச்சிருந்தாங்க எனக்கு. ஐயோ அதெல்லாம் சும்மா வயோ இது இல்லை கிராமத்து புறத்து ஆளா இருந்ததுனால அதிகம் பேசலை. அவங்க சென்னை நம்ம பரமக்குடி. ஆமா சென்னையில இருந்தாங்க. அவங்க ஆங்கிலோ இந்தியன் ஹைஸ்கூல்ல அங்கிருந்து அவங்க நண்பர்கள்லாம் வெள்ளக்காரன் நண்பர்கள்லாம் வந்து கையை குலுக்குனாங்க. என்ன அங்க எங்க அத்தைமார்கள் உட்காந்து ஐயோ தொடராடி அப்படின்னு சொல்ற காலத்துல நாங்க கல்யாணம். என்ன வயசுமா உங்களுக்கு அப்பா கல்யாணம்? 19 வயசு. ஐயாக்கு ஒரு 23 வயசு இல்லையா? உங்களோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்லையா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா இவர் கேட்டா லவ் மேரேஜ்னு சொல்லுவார். எப்படின்னு கேட்டு மதர் ஃபெல் இன் லவ் வித் ஹர் அந்த மாதிரி போய் போய் பார்த்து பார்த்துட்டு வந்துட்டு எங்க மதர் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் வேர் நாட் அலைவ். இது வந்து ப்ரட்டி பிளானிங் பை மை மதர். இன்னொரு சம்பந்தத்தில் தகராறு இல்லாமல் பண்ணிடுவோமேனு நினச்சி பண்ணியிருக்காங்க. அது தாயார் தகப்பனார் உயிரோடு இல்லை, பாட்டி வளர்த்த பொண்ணும் உடனே அதை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். 53 நடந்துச்சா உங்களோட கல்யாணம்? 53 எப்போ நடந்தது கல்யாணம்? 54 September 2nd. And for your kind information, Kamal was born after our marriage. September or November? குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு எனக்கு கல்யாணம் பண்ணா லேட்டா நான் கல்யாணம் பண்ணாம ஓடி போயிருப்பேன். அவசரமா ஃபெய்த் இன் மேரேஜ் கிடையாது. ஏன் எதனால உங்களுக்கு இல்லை அந்த 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 டைம்ல உங்களுக்கு? இது வந்து என்ன கண்ட்ரி லைக் அவர்ஸ் டூ மெனி மேரேஜஸ் சோ மச் ப்ரொடக்ஷன் ஸோ தட் வி ஆர் புவரர் தேன் அதர் கண்ட்ரிஸ். இது 50s தோணியிருக்கா உங்களுக்கு? இது 50s அது ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தோண மாட்டேங்குது. 2020 வரைக்கும் நீங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. ஆமாம், அப்பவே 40 கோடி இருந்தமே. இப்போ 40 கோடி 130 கோடி ஆயிடுச்சு. 40 தாண்டிடுச்சு. ஆமாம், 130 கோடிக்கு நம்ம தாங்கினது இந்தியாவுடைய கெட்டிக்காரத்தனம். ஒர்க்கர்ஸ் எல்லாரும் உழைத்ததுனால இன்னும் இந்த இந்தியா நல்லா இருக்க ஒழிய இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அந்த அந்த முடிவில் இருந்தீங்க அப்போ நம்ம கல்யாணம்லாம் வேண்டாம் எதுக்கு, ஆல்ரெடி பாப்புலேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்போவே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இருந்தவன் தான். மதர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அவசரமாக சொல்லி அந்த கமல் பிறந்தா இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அப்படி நடந்ததுதான் கல்யாணம். இல்லாட்டா நான் கட்டுப்பட்டு நடக்கவே மாட்டேன். அப்படியா? அப்ப சிங்கிளா இருந்திருப்பீங்க. ஆமா, உங்க கல்யாணத்துக்கு காரணம் கமல் சார் தான். அப்பனா கமல் கமல் சார் தான். இப்போ ஆல்மோஸ்ட் சிங்கிள் தான். இப்போ ஆல்மோஸ்ட் சிங்கிள் தான் பிகாஸ் நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால. அதுதான் உங்ககிட்ட நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களே, ஜாயிண்ட் ஃபேமிலியில் ரொம்ப அட்வான்டேஜ் அந்த காலத்தில். இவங்க அம்மா அப்பா என்ன எனக்கு அப்படி அம்மா அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. அண்டு இவங்க ஃபோர் இவங்க கூட பிறந்தவங்க 2 தம்பி 1 தங்க. பெஸ்ட்டு சந்திரஹாசன் தான் எல்லாத்துலேயும். அப்படி பாடுவார், அவ்வளவு கெட்டிக்காரரு, அவ்வளவு இங்கிதம் தெரிஞ்சவர். என் குழந்தையெல்லாம் வளர்த்தவர் இவர் தொட்டு கூட பார்த்ததில்லை. சந்திரஹாசன் தான் என் குழந்தையெல்லாம் வளர்த்தாரு. ஹி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் உட்காந்து காமனாக பேசுவோம், இது பண்ணுவோம். என் குழந்தைகளை இன்னைக்கு டிசிப்ளின்டாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த உங்கள் குழந்தைகள். அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் சந்திரஹாசன். இவங்க அம்மா எனக்கு பொண்ணு அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் சந்திரஹாசன் வைஸ் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட், எவ்ரி திங். இல்லை, ஒரு மச்சினர் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு மாதிரி எவ்வளோ ரொம்ப அது அது வந்து ஐ வாண்ட் டு டெல் டு தி வேர்ல்ட் பிகாஸ் ஒருத்தருக்கும் தெரியறது இல்லை. ரொம்ப பேருக்கு அது அந்த ரிலேஷன், அந்த மச்சினன் ரிலேஷன் வந்து அது ஒரு இட்ஸ் ஸோ நைஸ். மாமியார் எனக்கு எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் ஃப்ரம் ஸ்க்ராச் டு இது. இன்றைக்கும் நான் மானசீகமாக அவங்கள நினச்சி தான் சமையல் பண்ணுறதோ இது பண்ணுறதோ டிசிப்ளின் அதெல்லாம் என் பசங்களுக்கும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம். எஸ்பெஷலி சுஹாசினி வாஸ் ஹர் ஃபேவரட். அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கலை,
பட் நாலெட்ஜ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதான் ரொம்ப யங்காக இருக்கிறவங்க பிறந்தாச்சு. வேணுவே 14-15 இந்த ரெஸ்லிங் பார்த்துட்டு எங்கள் மதரோட ரெஸ்லிங் போவேன், தூக்கி அடிச்சிருவாங்க ஐயோ, அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் அட் 14, க்ளோஸ் டு 70 இயர்ஸ். என்ன மாதிரி நிறைவு கொடுத்துருக்கு ரெண்டு பேருக்கும், ஒரு 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 ஜோடியாக உங்களுக்கு என்ன மாதிரி நிறைவு கொடுத்துருக்கு லைஃப்பில்? பசங்க சண்டை போட்டுக்குவோம், சேர்த்துக்குவோம். சமீபத்துல ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு சுஹாசினி மேம் ஷேர் பண்ணிருந்தாங்க, நீங்களும் ரெண்டு பேரும் வாக்கிங் போற மாதிரி. பாக்கும்போது இந்த உலகத்துல நாங்க தான் ராஜா ராணி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பார்க்கும் போது. ஏடிக்கங்க அது. அதுக்கப்புறம் இவன் நடக்கவே மாட்டேன்ட்டார். அன்னைக்கு ஒரு நாள் தான் கொண்டு போய் வாசல போய் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் ஜாஸ்தி. எதுலையும் பிடிவாதம், மாட்டேன்னா மாட்டேன்தான், நடக்க மாட்டேன்ட்டார். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அது போய் எடுத்துட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எது தேவை எது தேவையில்லை ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல? சுலபமா பழகி நல்லா இருந்தோம்னா போதுமே, ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல பெருசா ஒன்றும் தேவையில்லை. மூணு வேளை சாப்பாடு, சட்டை, துணி, இதுக்கு மேலே தேவையில்லையே. ஒரு பங்களாவில் இருக்கணுங்கிற தேவையில்லை, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உள்ள பங்களாவில் இருக்கும். அதனால் லைஃப்பில் எனக்கு வந்து பெருசாக ஏர்ன் பண்ணணுங்கிற சென்ஸ் இருந்ததில்லை. பட் ஐ வாஸ் டாப் லாயர் இன் டவுன், அண்ட் தென் ஐ பிகேம் அன் ஆக்டர். ஐ குட் ஹவ் மேட் மோர் மணி பட் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால லைஃப் இஸ் ஹாப்பியர் ஃபார் மீ தென் மோஸ்ட் அதர்ஸ். நீ என்ன வச்சுருக்கேன்னு என்ன கேட்டிங்கன்னா ஒன்றும் வச்சுக்கல. என்ன தேவை? நல்லா இருக்கேனே, அது ஒன்று போதுமே. அது ஏன் நமக்கு தோண மாட்டேங்குது? யாரையோ பார்த்து அவர் மாதிரி நான் இல்லையே, நான் அமிதாப் பச்சன் மாதிரி இல்லையேன்னு கவலைப்பட்டேன்னா முடியுமா? எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன தவறு இருக்கு. யாரையாவது பார்த்து இவரளவு நம்ம வளரலையேன்னு கவலைப்படுறாங்க. அவங்கவுங்க தகுதி அளவுக்கு அவங்க வளர்கிறாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நம்ம வந்து பெரிய குறைப்பட்டுக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நடந்தாலே நம்ம வில் பி ஹாப்பி, லைஃபே நல்லாயிருக்கும், ஒன்றும் குறையே இருக்காது. நைஸ். இப்போ நான் வந்து இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது வந்து உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்றத பார்க்குறேன். என்னால் உணர முடியுது, அந்த உணர்வு உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கா? கட்டாயமாக எனக்கு இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அவருக்கு அவர் விழாத உடையாது எலும்பே இல்லை. விழாநாயகன் அவர் தான். கமல் சார் மிஞ்சினவங்க இதுலேயும் அண்ணன். அவன் எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், ஏன்னா என்னை என்னோட ஏன் நீ கூட்டி போடுற? பாரிஸில் உருண்டு விழுந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. கமல் எங்கேயோ யூஎஸ்ஏல இருந்திருக்கார். அங்கேருந்து போன் முன்னே, என்னோட போட்டி போடுறியா நீ, எங்கே போய் பாரிஸில் போய் விழுந்திருக்கியான்னு. அப்புறம் வந்து சுஹாசினி வந்து என்னை ஃப்ளூ மீ பேக் டு இந்தியா. அப்போ இதில் தான் ஸ்ட்ரெச்சரில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கேன் பாருங்கள் எத்தனை வருஷம். அது ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். இவர் வந்து ஃப்ரான்ஸில் போய் விழுந்தார். நான் அப்போ யூகேயில் இருக்கேன், என் பெரிய பொண்ணு டாக்டருங்க. சுஹாசினி வந்து நடுவில் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கற்றுண்டா. அங்கே ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ்க்கு மதிப்பே கிடையாது. என் பெரிய பொண்ணு டாக்டர், அவங்க கேட்குறாங்க ஃப்ரெஞ்சில், டாக்டர்லாம் தள்ளி போச்சுள்ளு, தே ஹாவ் ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் இங்கிலீஷ் பீப்புள். அதுக்குன்னு படித்தது போல் இருந்தது. இன்னும் ஒரு இது சொல்ல வரேன். நான் வந்து என் மூணு பொண்கள் எனக்கு அது கொடுத்து வச்சவனா, எந்த அம்பிஷனும் கிடையாது அவளுக்கு. அது மணியான ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சாரு. இப்போ அவ ஃப்ரான்ஸில் இருக்கா, நான் வந்து யூகேல இருக்கேன் என் பெரிய பொண்ணோட. இவர் கீழே விழுந்துட்டார். அப்போ சொன்னா, அவ நர்ஸ்லாம் கிடையாது இல்லையா, அவள் தான் எல்லாம் பார்த்துட்டு பாவோம். அந்த ஃப்ரான்ஸ் அது எதுக்காக ஃப்ரெஞ்சு கற்றுண்டா, அதுக்கு அது ரொம்ப சௌரியமாக போச்சு. இன்னொன்று அவள் சொல்வாள், ஃபோனில் கேட்பா, மன்னி அண்ணா பாடுற பாட்டெலாம் சொல்லுங்கோ, நான் பாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டப்போம். அந்த பாட்டு பாடி அவருக்கு நினைவு கொண்டுதான். நான் அழுதுண்டே பாடு, நீ எல்லா தெய்வம் இல்லைன்னு அந்த பாட்டெல்லாம் வரிசை. அந்த முருகன் மேலே எல்லா பாட்டும் பாடுவார். கர்நாடிக் மியூசிக்கில் இந்த தியாகராஜர் கீர்த்தனையில் ஜெகதானந்தக்காரன் அந்த அஞ்சு பஞ்சவர்ணம் இது, அது அது சொல். நான் இங்கே அழுதுண்டே பாடி காமிப்பேன். அது பாடி பாடி 21 நாளில் அவரை
நினைவு இது பண்ணது சுஹாசினி தான். ஐயா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பொருத்தமான ஜோடி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பொருத்தமே இல்லை அவருக்கு, நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் யாரையும் பொறுத்துப்பார், அதனால என்னையும் பொறுத்துக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு திருமணத்திலேயே நம்பிக்கை இல்லை, அப்பவே இல்லை, இப்பவும் இல்லை. இப்பவும் இல்லையா? இப்பவும் இல்லை. பண்ண ஃபியூச்சர்ல யாரு கேட்டாலும் வேண்டாம் அந்த திருமணம், முக்கியம் இல்லை, இது எதுக்காக பண்ணிக்கிறீங்க? அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒண்ணுக்கு தான் அது தேவை. திருமணத்துல நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனா சின்ன வயசுல வந்து இந்திரா காந்தி அம்மையார வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா நீங்க? உண்மைதான். உண்மைதான். அது என்ன காரணம் தான்? You know, something great about that lady, when I was very young. But Indira Gandhi was something very important to me. I thought, why not marry Indira Gandhi? Because I don't believe in this family system. Okay. ஏன் ஒரு இந்திரா காந்தி கணவனா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். That shows I had no prejudice against women. அதாவது தட் இஸ் பேசிக். நீங்கள் உங்களுக்கு அது புரியுதோ என்னமோ, பெண்களை கொஞ்சம் தரந்தாழ்த்தி சிந்திக்கிற எண்ணமே இல்லை. அதனால எனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்கலை பொருள்தான். ஐ ஆல்வேஸ் தாட் உலகத்திலேயே பெண்களுக்கு தான் கொஞ்சம் அறிவு அதிகம்னு என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன். நீங்கள் திருமணமாகி இந்த ஐயாவோட வீட்டுக்கு வரும்போது வந்து கமலஹாசன் சார் வந்து பிறக்கவே இல்லை, அதுக்கப்புறமா தான் பிறந்தாங்க இல்லையா? ஸோ அவருக்கு வந்து நீங்கள் அண்ணியா இல்லை அம்மாவா? 4-5 வயசுல அவனுக்கு நான் தான் அம்மான்னு தான் நினச்சிட்டு இருந்தான். எங்கள் மாமியாரும் சரி அப்படியே நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த இவங்க வேலை செய்கிறவங்க போய் சொல்லிட்டோன்னு ஒரு நாள் பூரா அழுதுருக்கான். ஓ நான் அவன் அம்மா இல்லையா, அதுவா எங்கள் அம்மாவான்னு அப்படி அழுதுருக்கான். ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பான். எங்கள் மாமியாருக்கும் அவன் பிறந்தவொடனே கொஞ்சம் இது உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. ஸோ ரெண்டு நான் தான் வளர்த்தேன் அவனை. எனக்கு அவனுக்கு 54 பிறந்தான். 55 எனக்கு ஒரு பையன் பிறந்து போயிடுத்து. அதனால் அப்புறம் அடுத்தது என் பொண்ணு 57 தான் பிறந்தான். ஸோ ஒரு 4 வருஷம் அவனே இருந்தான். அப்புறம் என் பசங்களெல்லாம் அவன் தன் தங்க மாதிரி தான் பார்த்து ரொம்ப பயன்பட்டிருக்கு. அதாவது ஐயா வந்து அப்ப வக்கீலா இருந்ததுனால உங்களுடைய வீடுகளில் கதவுகளில் தாழ்பால் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ நான் போய் ஒவ்வொரு மா தாப்பா போடுவேன், திட்டு வருவர், ஐயோ திருடன்லாம் இப்படிதான் வருவான். கல்யாணம் ஆனதும் கேட்டாங்க தாப்பா போடுறதுக்கு, திருடன்லாம் இங்கேதான் பார்த்துருக்கான் வீட்டில் படுக்க வச்சிருவோம் வீட்டுலயே. ஒரு தடவை எங்க மாமனார் என்ன பண்ணாரு, ஒரு கொலை பண்ணவன கொண்டு போய் இதுல கார்ல கொண்டு போய் தெரியக்கூடாது, நான் கூட போனோம் சிவகங்கைக்கு கூட்டின்னு போனார். அவன் கீழே முத்துராமலிங்க ஐயா உட்பட பல பிரபலங்களுக்கு இருந்திருக்கீங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நீங்க வாதாடி இருக்கீங்க? அவருக்கே முத்துராமலிங்க தேவருக்கே ஆதரவா இருக்கேன், அவருக்கே ஆதரவானது. அது எப்படின்னா தற்செயலா முத்துராமலிங்க தேவருடைய ஆஃபீஸ் எதிர்த்தாப்பில் இருந்தது. நான் மதுரையில் ஜூனியராக இருந்தேன். அப்போ எங்கள் சீனியர் அவரை வைத்தியநாத ஐயர்னு ஒரு பெரிய சீனியர், அவரை கூப்பிடுறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் தான் போனேன் அங்கே உட்காந்துருந்ததுனால. வந்தவுடனே இந்த மாதிரி போடணும் அப்படி எனக்கு என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, போலீஸ் உட்காந்துருக்காங்க, நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஊருக்கு வந்து எங்கள் அப்பாட்ட, ஐயோ நானும் காங்கிரஸ்காரன் நான் போட முடியாதுன்ட்டேன். நான் வந்து வெயில போட்டு வச்சேன், ஏன்னா நான் வந்து எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன். போய் பெயில் அப்ளிகேஷனை போட்டேன். அது போட்ட உடனே பேப்பரில் நியூஸ் வந்துடுச்சு, சாருஹாசன் மூவ்டு பெயில் அப்ளிகேஷன் ஃபார் முத்துராமலிங்க தேவர்னு. சாருஹாசனுங்கிற பேரை பார்த்த உடனே இது நம்ம நாட்டில் இல்லை, எங்கே இருந்தோ பெங்காலில் இருந்து வந்துருக்கோம். ஏன்னா அவருக்கு பெங்காலி அசோசியேஷன் உண்டு சுபாஷ் சந்திர போஸ்.
அதனால எனக்கு கட்சிக்காரங்க நிறைய வந்து சேர்ந்துட்டாங்க, நான் சக்சீடு. அதுக்கு ஒரு காரணம் அதுதானே ஒழிய என்னுடைய வக்கீல் உழைப்பு இல்லை. நம்ம ஃபேமஸான வக்கீல் தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து உங்களுடைய தம்பிக்கு வந்து ஒரு உதவியாளராக சென்னைக்கு வந்தது, அந்த முடிவு எப்படி இருந்துச்சு? அது அது முடிவு எங்கள் தந்தையார் எடுத்த முடிவு, நான் முடிவு நாங்கள் எடுக்கலை. உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்ததா அப்போ இப்படி வர்றதுக்கு? இது அவங்க சொல்றதை கேட்டுருவோம்னு செய்தது தானே ஒழிய, சரி மெட்ராஸ் போவங்க போய் தம்பியை பார்த்துக்க, நான் இங்கே ஏன்னா நானும் எங்கள் அப்பா அம்மே எதிரெதிராக ஆஜராகிட்டு இருக்கோம் பல கேஸுகளில். அது இல்லைன்னா அவ்வளவும் தந்தைக்கு தான் போவோம், அவர் இல்லைன்னா எனக்கு வரும், அப்படித்தானே இருக்கணும். நான் இல்லாட்ட எதிரெதிராக ஒன்று ரெண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வக்கீல் தொழிலுக்கும் சினிமா தொழிலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது, ரெண்டுலேயும் உண்மை கிடையாது. லாஸ்ட் பஞ்சு. ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ கமல் சாரை வந்து ஒரு ஒரு உங்களோட பிள்ளையாக பார்த்துருக்கீங்க, ஒரு நடிகர், அப்புறம் ஒரு புகழ்பெற்ற கலைஞர், அரசியல்வாதி, பல பரிணாமங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து வியக்கிற விஷயம் என்ன? ஒரு கேரக்டர் பண்ணால் தான் அந்த கேரக்டராகவே மாறிடுவான். சப்பானி போது சப்பானி மாதிரியே பிஹேவ் பண்ணுவான் வீட்டில். ஓ, வீட்லேயே? அப்போதான் நான் சொல்லுவேன், அப்பா வில்லனா நீ பண்ணாதே பண்ணுவேனா. அப்பா வந்து சொன்னாங்க, அதனால் நான் வந்து நான் தம்பியை கூப்பிட்டு சென்னைக்கு வந்தேன் அவருக்கு உதவியாக இருக்கிறதுக்குன்னு. அந்த ஆரம்ப காலத்தில் வந்து அவருக்கு ஹீரோயின்ஸை தேர்வு பண்ணுறது நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்களாமே, அவர் கூட நடிக்கிற கதாநாயகிகள் அப்படியா? அது இப்போ ஒரு பேர் அந்த மாதிரி இருக்கு, அது அது என்னன்னு கேட்டா அவர் அவர் யார் யாரை பிடிக்காததோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லி அது வேண்டாம்னு சொல்ல சொல்லுவார். ஆனா எல்லாரும் நினைச்சுக்காங்க சாருவாசன் சொன்னாதான், அது கதையெல்லாம் கேட்டுட்டு அண்ணன்ட்ட சொல்லிடுங்க, கதையெல்லாம் கேட்டுக்குவோம் அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. அண்ணன் எப்படி கதை எப்படி எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. கெட்ட பேர் வாங்காம தப்புறதுக்காக எல்லா கதையும் என்கிட்ட சொல்ல சொல்லுவோம். மரோ சரித்திரால இந்த மாதவி கேரக்டர், மாதவியை போடணும் மாதவியை போடணும், அது ஏதோ ஒரு படம் பார்த்தேன், என்னன்னு தெரியல எனக்கு. ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்ணினான்னு எதுவும் தெரியாது, அது கேட்டு போட்டோம் போட்டாங்க. அதான் மாதவி தங்க எப்போ இருந்தாலும் சொல்லுவா, மாதவியும் சொல்லுவா. மரோ சரித்திரால பார்த்துட்டு ராஜபார்வையில போட சொல்லி நான் 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 அது ஒன்னே ஒன்று தான் நான் பண்ணேன். நீங்க ஒரு 50 கிட்டத்தட்ட 48 வயசு நடிக்க வந்தீங்க இல்லையா, 48 25 வயதுல வந்திருந்தா ஒத்துக்கொள்வாங்களான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நான் 46 வயதுல நடிக்க வரும்போது சாதாரணமா ஒரு சராசரி மனிதன் என்ன நடிப்பானோ, என்ன பேசுவானோ, என்ன செய்வானோ அதைத்தான் செய்திருக்கு. நீங்க அந்த காலத்துல பின்னாடியே போக 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 சிவாஜி பேசின வசத்தை எவனும் பேச முடியாது, எம்ஜிஆர் போடுற சண்டையை எவனும் போட முடியாது, யாராலையும் செய்ய முடியாததை காட்டுறவன் தான் ஹீரோ ஒரு காலத்துல. நான் வரும்போது அப்படி இல்லை, அந்த பீரியட்ல நான் வந்ததுனால அந்த மாதிரி நல்லவனா நடிச்சு வந்தது. இப்போ உங்களுடைய இப்போ உதிரிப்புகள் எல்லாருக்கும் நிறைய படங்கள், நீங்கள் 100+ மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் நிறைய மக்களுக்கு மனசில் நிற்கிற கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது ஐயா நடிச்சதுல? உதிரிப்புகள் தான். அப்படியா? ஐயோ, அப்போ வந்து கேட்பாங்க என்ன எல்லாரும் பெரியவங்களா, கடனை அடைச்சாடா ஒன்றும் வச்சிருக்க. அந்த திறமை எல்லாம் என்னுடையது இல்லை, அது வந்து மகேந்திரன். மகேந்திரன் ஒரு தரம் செய்து காமிப்பார், அதையே நான் திரும்ப செய்வேன், அதுதான் உண்மை. இதுக்கப்புறமும் இன்னும் சொல்கிறேன், நான் ஒரு தேசிய விருதே வாங்கியிருக்கேன், அந்த டைரக்டர் செய்து காமிப்பார், அதை அப்படியே பண்ணுவேன், அதுதான் உண்மை. உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள், உங்களுடைய மகள், உங்களுடைய தம்பி, உங்களுடைய மருமகன் எல்லாருமே தேசிய விருது வாங்கினவங்க. ஸோ இது வந்து எல்லா குடும்பத்திலும் அமைகிற விஷயம் கிடையாது, இத்தனை பேரும் வந்து தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞர்கள்னு. இது எப்படி இருக்கும் வீட்டில்? ஏன்னா நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் தான் நடிக்க வந்தது. இப்போ கமல் சாரோ சுகாசினி மேம் அப்படி கிடையாது, விருப்பப்பட்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் மணி சாருமே ஒரு சினிமா பேஷனேட்டில் வந்தாங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே அந்த தேசிய விருது, தேசிய அங்கீகாரம் அப்படின்றது அது வந்து உழைப்பு தான். அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது எப்பவுமே அது வந்து அடக்கி வாசிக்கிறதே வழக்கம். இந்த பெரியவங்க அவங்க அவங்க தான் எல்லாம் சொல்லணும், அதே அது அப்படியே ஊறி போச்சு. மனசுக்குள்ள கமல் சார் அடுத்த வருஷம் எல்லாரும் தொடர்ந்து நாயகன் எல்லாருக்குமே தொடர்ந்து வாங்க விருதுகள் அதெல்லாம் அடுத்தடுத்து.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை எடுக்கிற படத்துல தம்பி நடிச்சிருக்காரு அந்த படத்துல. அதே மாதிரிதான் இவர் கொஞ்சம் கூட மணி இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னா அவர் முடிந்து போவார். இது அவர் அந்த அலட்சியம் கிடையாது. ஏத்திக்கவே மாட்டார் கொஞ்சம் கூட. ஐயோ நான் நினைச்சு இப்படி இருக்காரு இவர் இப்படின்ட்டு அவ்வளவு அம்பளை யாராலையும் இருக்க முடியாது.